வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாங்க. கோதுமை மாவு ஃபேஸ் பேக் வந்து வெயிலில் போனதுனால ஏற்படக்கூடிய சன்டானை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது. பிம்பிள்ஸ்னால பிளாக் டாட்ஸ் வந்துருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக போயிடும். இந்த ஃபேஸ் பேக் வந்து வீட்டில் இருக்கிற ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தயார் பண்ணிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன், இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். கோதுமை மாவு ஃபேஸ் பேக்காக 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இந்த அளவு கோதுமை மாவுக்கு 1 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று எடுத்திருக்கேன், தயிர். இப்போது கோதுமை மாவில் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. மூணு ஸ்பூன் கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் தயிர், 1 தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு அரைச்சிடலாம். இந்த அளவு அரைச்சிருக்குங்க, இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த அளவு அரைச்சிருக்குங்க, ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டியதில்லை, இந்த அளவு அரைச்சா போதும். தக்காளிக்கு வந்து ஸ்கின்ல இருக்கிற ஆயிலை வந்து எடுக்கிறது இருக்கு, அதனால ஒரு ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகும். அதனால தான் நம்ம தக்காளி சேர்த்திக்கிறோம். இதை இது கூட சேர்த்திக்கலாம். இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டாக ஆகணும், லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. தக்காளி தோல் வந்து இப்படி லைட்டாக இருக்கணும், ரொம்பவும் அரைக்கக்கூடாது. இதை ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு நார்மலாக ஃபேஸ் பேக் மாதிரி ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனோடனே நம்ம கழுவிடலாம். இல்லை நம்ம ஸ்கின்ல வெயிலில் போகிறதுனால ஏற்பட கருமை அது கண்டிப்பாக போயிடும். இந்த ஃபேஸ் பேக் வந்து செஞ்சு வீட்டில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.